நேர்களே, கரோனா வைரஸ் கிருமி பரவலை கட்டுப்படுத்தும் முயற்சியில் நாம் ஈடுபட்டிருக்கும் இந்த சமயத்தில் சர்க்கரை நோய் உள்ளவர்களை இது எந்த அளவுக்கு பாதிக்கும், அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து விளக்குகிறார் நாளமில்லா சுரப்பிகள் மருத்துவ வல்லுநர் டாக்டர் முத்துக்குமரன் ஜெயபால் அவர்கள். டாக்டர், இப்போ பொதுவாக கரோனா வைரஸ் பரவல் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, சர்க்கரை நோய் உள்ளவர்களிடம் அந்த நோய் பரவல் அப்படிங்கிறது எப்படி இருக்குது? இந்த பரவல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நாட்டிலையும் வெளிநாடுகளில் இருந்த மாதிரி நம்ம நாட்டுகள்லையும் இந்த பரவல் ஜாஸ்தியாக வந்துட்டுருக்கு. இதுக்கு நம்ம நடைமுறையில் நிறையா சோஷியல் டிஸ்டன்சிங், அதாவது தள்ளி இருக்கிறது, மாஸ்க் போட்டுக்கிறது, ஹேண்ட் வாஷிங் பண்ணுறது எல்லாம் நம்ம எல்லாருமே பப்ளிக்காக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். மெயினாக பார்த்தீங்கன்னா இது ஒரு அளவுக்கு பரவலை ஸ்லோ டவுன் பண்ணி அதுக்கேற்றாப்புல நமக்கு ஒரு இம்யூனிட்டி டெவலப் ஆகிடும் நேச்சுரலாகவே. ஆனால் எவ்வளோ நாளுங்கிறது தான் யாருக்கும் தெரியாத விஷயம், அது நமக்கு போக போக தெரிய வரும். சர்க்கரை நோயாளிகளை பொறுத்து மட்டும் இந்த நோய் வந்து ஒரு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வருது அப்படின்னு ஒரு பயம் உண்டாயிருக்கு பரவலாகவே. சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, இல்லை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க, இல்லை ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த நோய் வந்தால் உயிருக்கு நிறைய பாதிப்பு வரும் அப்படின்னு பரவலாக ஒரு நம்பிக்கை, ஒரு பயம் இருக்கு. இது வந்து பார்ட்லி ட்ரூன்னு சொல்லலாம், பார்ட்லி ஃபால்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, சர்க்கரை நோய் அன்கண்ட்ரோல்டாக இருந்தாலோ, இல்லை பிளட் ப்ரெஷர் ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக எடுக்காமல் இருந்தாலோ, இல்லை ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கொரோனா வந்தால் இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றது கொஞ்சம் ஜாஸ்தி. அதனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட இருக்கணும், கூடுதல் கவனத்தோட இருக்கணும், அவ்வளவுதான். அதாவது மருந்துகளை ஒழுங்காக சாப்பிடணும், வேலை வேலைக்கு சாப்பாடு எடுத்துக்கிறது, நல்ல நரிஷ்மெண்ட், விட்டமின் அண்ட் கிரீன்ஸ் உள்ள கீரை சார்ந்த பொருட்களை எடுத்துட்டா இதெல்லாம் நல்லா இருக்கும். இப்போ இந்த சர்க்கரை நோய்க்கும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி, அந்த இம்யூனிட்டின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா எப்படின்னு டாக்டர்? கண்டிப்பாக தொடர்பு இருக்கு. அதாவது சர்க்கரை நோய் வர ஆரம்பிச்ச உடனே வந்து நம்ம நோய் எதிர்ப்பு திறன் வந்து, இப்போ எனி பாக்டீரியா ஒரு வைரஸஸ் வந்து நம்மளை தாக்கக்கூடிய இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுறது. அதாவது நம்ம இம்யூனிட்டி குறையிற மாதிரின்னு வச்சுக்கோங்க. அதே இது சர்க்கரை வியாதி வந்து அன்கண்ட்ரோல்டா இருக்கும் அப்படின்னா, எனி இன்ஃபெக்ஷன், இப்போ நம்ம லங்கில் வர்ற ஒரு நிமோனியாவாக இருக்கட்டும், இல்லை யூரினரி இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இப்போ சர்க்கரை 300-400 வச்சுருக்கவங்களுக்கு வந்து 10-20 மடங்கு ஜாஸ்தியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே கேட்டகரியில் தான் நம்ம இப்போ நம்ம கொரோனாவும் வருது. அன்கண்ட்ரோல்டாக இருக்கிறவங்களுக்கு தான் காம்ப்ளிகேஷன் ரேஸ் ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம சுகர் நல்ல கண்ட்ரோலில் வச்சுருந்தா அது ரொம்ப மேஜர் டேமேஜ் எதுவும் பண்ணுறதில்லை. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இப்போது சர்க்கரை வியாதி இருப்பவர்கள் அவங்க என்ன மாதிரி அவர்கள் வந்து கவனமாக இருக்கணும், எப்படி இருக்கணும், அவர்களுடைய வாழ்க்கை முறையே எப்படி அவர்கள் அமைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்களேன். இப்போ சர்க்கரை நோயாளிகளை பொறுத்த மட்டும் என்னோட சிம்பிள் அட்வைஸ், மற்றவங்களுக்கு கொடுத்துருக்க எல்லா சோஷியல் டிஸ்டன்சிங் அட்வைஸையும் நம்ம கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். பர்டிகுலராக டயபெட்டிஸை எப்படி பார்த்துக்கணும்னா, வழக்கம் போல் நம்ம வந்து இப்போ லாக்டவுன்னால நிறைய பேருக்கு டயட் மாறிடுது. ஸோ இந்த டயட் வந்து நம்ம ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கிறோம், பொழுதுபோக்குக்காக சில பேர் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க, இல்லை ஸ்நாக் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இதனால சர்க்கரை கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை கொஞ்சம் குறைக்கணும், கட்டுப்படுத்தணும். அதே போல் இப்போ வீட்லேயே இருக்கிறதுனால டாக்டர், அவர்களுக்கு வந்து அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது, அந்த உடல் உழைப்பு அப்படிங்கிறது குறைவாக இருக்கும் இல்லைங்களா? அதனால இப்போ அந்த உடல் உழைப்பை வந்து அதிகமாக வைத்து கொள்ளக்கூடிய அளவில் அவங்க எப்படி நடந்துக்கணுங்க? இப்போ நம்ம இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் இருக்கிற நேரத்தில் வந்து நம்மளால் வெளியே நார்மலாக போகிற மாதிரி வாக்கிங் போக முடியாது, ஜிம்முக்கு போக முடியாது. இந்த மாதிரி நேரத்தில் நமக்கு இருக்கிற ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணணும். ஸோ வீட்டில் ஒரு மொட்டை மாடி இருந்தால் மொட்டை மாடியில் போயிட்டு ஒரு அரை மணி நேரம் வாக் பண்ணலாம். மொட்டை மாடி இல்லாதவர்கள் வீட்டில் முத்தம், இல்லை வீட்டுக்கு முன்னாடி நம்ம இடம் இருந்துச்சுன்னா அதில் இருக்கிறதுல கொஞ்சம் வாக் பண்ணலாம். இல்லாட்டினா வீட்டிலே உள்ளே வாக்கிங் கூட பண்ணலாம். மூச்சு பயிற்சி, யோகா, மெடிடேஷன் இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் பண்ணாலே ஓரளவுக்கு உங்கள் உடல் உழைப்பு எக்ஸசைஸ்க்கு இதை ஈடுகட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக நாங்கள் வந்து சர்க்கரை வியாதி பேஷண்ட்டை வந்து வர்ற ப்ராப்ளம்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர் கடை திறக்கலை, மருந்து வாங்க முடியல, இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ். ஸோ இதை வந்து ஒரு கொஞ்சம் சீரியஸாக எடுத்து கண்டிப்பாக சர்க்கரை வியாதி மருந்துகள் வந்து நமக்கு அத்தியாவசிய தேவை மாதிரி, சாப்பாடு மாதிரி அதுவும் ஒன்று. ஸோ அதை நீங்களாக வீட்டில் குறைக்கிறதோ இல்லை நிப்பாட்டுறதோ நல்லது கிடையாது. கண்டிப்பாக சுகர் ஏறும், ஏறுனா நமக்கு மற்ற ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ண மாதிரி உங்கள் மெடிசன்ஸை நீங்கள் ரெகுலராக எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால் இப்போது சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க ரொம்ப பயப்பட தேவையில்லை, ஒரு கூடுதல் கவனம், கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்கணும், அவ்வளோதான் இல்லைங்களா? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. நேர்களை இதுவரை
சர்க்கரை நோய் உள்ளவர்கள் கரோனாவை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்று விளக்கினார் நாளமில்லா சுரப்பிகள் மருத்துவ வல்லுநர் டாக்டர் முத்துக்குமரன் ஜெயபால் அவர்கள். அவர் கூறிய ஆலோசனைகளை கடைபிடிப்போம், கரோனாவை தவிர்ப்போம், கரோனாவை தடுப்போம்.